எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்டே மார்னிங் நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தேன். ஸோ மார்க்கெட் போயிட்டு வந்து அங்கே போயிட்டு ப்ரான் வாங்கிட்டு வந்து சமைச்சோம். அது எப்படி சமைச்சோம் தான் இந்த விலாகில் பார்க்க போறீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதோட முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லு நினச்சேன்னா, இன்னைக்கு காலையில் நான் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஹிட் பண்ணியிருக்கேன். ஐநோ 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் அது எனக்கு வந்து ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ கூட போகலாம். குட் மார்னிங். இப்போ வந்து காலைல மணி 6:40 போல ஆகுது. விடிஞ்செடுத்து காலையிலே அழகாக குயில் சத்தெல்லாம் கேட்டு சூப்பராக இருக்கு. காய்ஸ், மார்னிங் நாங்கள் வந்து மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கிறதுனால நாங்கள் வந்து நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ தான் லிஃப்ட் விட்டு இறங்கி போகிறோம். இங்கேருந்து ஒரு 5 நடந்து போனால் மார்க்கெட் வந்துடும். வாங்க மார்க்கெட் போகலாம். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி தான். அந்த மெயின் ரோடு தாண்டி இந்த சைடு வந்தோன்னா மார்க்கெட் வந்துடும். இங்கே நிறையா பேர் வெளியில் சாப்பிட்றதுனால இங்கே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ காலையிலே வந்து நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக இதுதான் வந்து சின்ன சின்ன கடை, லைக் சைனீஸ் கடை, இதெல்லாம் அவங்களோட ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இங்கே வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீன் அந்த மாதிரி விற்கிற இடம் எல்லாமே வெட் மார்க்கெட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எறா தான் வாங்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த க்யூ எதுக்காக நிற்கிதுன்னா மட்டன் வாங்கிறதுக்காக. இது வந்து இந்தியன் ஷாப், ஸோ நிறைய பேர் வந்து மட்டன் வாங்க வருவாங்க. நாங்கள் வாங்கி முடிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்கும் போது இங்கே ஃப்ளவர்ஸ் பார்த்தேன். இங்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ போகும்போது மணி 8 ஆகிடுது. ஸோ 8 ஆச்சு, லைட்டாக சாப்பிட்லாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நாங்கள் வந்து ரெட் பீன் பண்ணும் எலோபீன் பன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இது நல்லாயிருக்கும். உள்ளார ரெட் பீன் வச்சு பன்னு மாதிரி பொறிச்சு கொடுப்பாங்க. ஸோ அது வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் காலையிலே வந்து இங்கே கடை திறக்க மாட்டாங்க. ஓன்லி ஃபுட் கோர்ட் திறந்துருக்கும், ஒரு சில ஷாப் வந்து திறந்துருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஷாப் வந்து 10 மேலே இல்லைனா 11 அப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் வந்து பெருசாக அங்கே எதுவும் இருக்காது. மார்க்கெட் போய்ட்டு நேராக வர வேண்டிதான். இங்கே ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. அதை பார்த்துட்டு வரும்போது பார்த்தோன்னா பெலாசோலா இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் அந்த சைடு இருந்தது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஒரு பாக்ஸ் வந்து $4, 3 பாக்ஸ் வந்து $10 அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஓகே, 3 பாக்ஸ் வாங்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான். லைக் இங்கே கிளினிக் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், பேங்க் இருக்குது, ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி நடந்து வந்தால் பக்கத்துலேயே ஜெயண்ட் அப்படி இருக்குது. இது வந்து 24 ஹவர்ஸ் ஷாப்னால ஓப்பனில் இருந்தது. நாங்கள் தக்காளி வாங்கிட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசு. இது வந்து கார்னரில் வெளியில் பக்கம் இருக்கும். இன்னும் இது உள்ளார இருக்குது. அது பட்ட பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து வெளியிலையும் வச்சுருப்பாங்க. வெளியில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாத ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருந்தது. வாவ், அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, இது ஒரே செடியில் அவ்வளோ ரோஸ் பூத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இதை கொஞ்சம் ஒரு குட்டி கிளிப் எடுத்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நாங்கள் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. இது வந்து சிக்னல். இந்த சைடு வந்து மார்க்கெட், அந்த சைடு நாங்கள் திரும்பி போனால் எங்கள் வீடு. இவ்வளவு தான் எங்கள் மார்க்கெட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஒரு தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு ஒரு மசாலா நான் அரைச்சி போட்டேன். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டிருந்தேன், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஜீரகம், மிளகு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதான் மசாலா. இங்கே வந்து சைடில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தேன். இதுதான் நான் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா. இது மட்டும் தான் நான் போட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு அது தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்க போகிறோம். ஒன்ஸ் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமேட்டு
அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை போட போகிறோம். அந்த மசாலா வந்து நல்லா வந்து குக் ஆகணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ப்ரான் போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். ப்ரான் போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நேரம் வந்து அந்த ப்ரானில் இருக்கிற தண்ணி வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரானில் இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் சாதாரணமாக வீட்டு மிளகாத்தூள், சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், அதில் இருக்க தண்ணியெலாம் போட்டு எனக்கு கிரேவியாக தான் வேணும். ஏன்னா நாங்கள் வந்து சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா சாப்பிட்லாம் அந்த ஐடியாவில் தான் நாங்கள் இதை வச்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.